Cheeselings பாத்தீங்கன்னா childhood ல இருந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு cheese biscuit னே சொல்லலாம். சோ வீட்ல வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணலாம்ங்க, நம்பவே முடியலனால டக்கு டக்குன்னு எப்படி பண்ணலாம் பாத்துறலாம். So obvious ah the cheeselings ana hero ve vandu paathina namba cheese cubes danga. So sadhana processed cheese da use pandren, rendu rendu cheese cubes vandu nalla thuruvi na vandu eduthu vechikkranga. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல வந்து 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்ச சீஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா salt தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து உருகின வெண்ணெய், ஐ மீன் ரொம்ப உருகி இருக்காது, லைட்டா அந்த ரூம் டெம்பரேச்சர் வெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். just 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கிற மாவு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நல்லா புடிக்கும் போது இந்த மாதிரி ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும், அப்பதான் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். எந்த முறுக்கா இருந்தாலும் அப்படித்தான பண்ணுவோம், அதே மாதிரி தான். சோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற சாரி நல்லா இந்த மாதிரி ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் பால் ஆட் பண்ண போறாங்க. பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு ஒரு 1/4 கப் தேவைப்பட்டுச்சு. சோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி டோ ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து டோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடலாம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் போர்டில் வந்து நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டோ வந்து எடுத்துக்கலாம் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு. ஆமாங்க, இது வந்து உருட்டினது எங்கள் அம்மா தான். எனக்கு வந்து இந்த ரோல் பண்ணுறதுலாம் ஒழுங்காகவே வராதுன்ட்டு என் அம்மாவுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டேன். அவங்க தான் சப்பாத்தி எக்ஸ்பர்ட் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ நல்லா வந்து ரேண்டமாக நல்லா லாங்காக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸா கட்டர் வச்சு நான் வந்து சும்மா பார்டர்ஸ் வந்து நீட்டாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு தின் ஸ்ட்ரைப்ஸு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயகனலாகவும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணிக்கிறோம் பேசிக்லி. இப்போ ஈஸியாக ஸ்க்ரேப்பரால் நீங்கள் வந்து தள்ளினீங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. நல்லா சூடான எண்ணெயில் வந்து நல்லா பொரிக்கலாம். கொஞ்சம் வந்து நிறைய நேரம் தான் பொரிக்கணும், ஏன்னா உள்ளியும் நல்லா வேகணும் கரெக்டாக, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ஒன்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நெஜமாக சீஸ்லிங்ஸ் மாதிரியே டேஸ்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபீஸ் அண்ட் ஃபுட் பிளாக்ஸ். பாய்.